கண்டடாயின் டெஸ்டினேஷன் அன்பிளான்டில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 350, 365, 375லாம் போகும்போது பூர்ணத்துவமாக ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு டிவைன் கிரேஸ் வந்தது, ஒரு அருள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தைரியமாக 400 அனௌன்ஸ் பண்ணிட்டோம். யாரை நம்பி? மக்களை நம்பி, ரசிகர்களை நம்பி. போயிடலாம்ல, ஈஸி ஜேர்னியாக தானே இருக்கும். நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, கண்டிப்பாக இதை நம்ம அட்டைன் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை தைரியம் எங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு அழகான தாளாட்டோட நம்ம ஃபென்டாஸ்டிக் 400 ஜேர்னியை ஆரம்பிக்கலாமா? உமாரமணன் அவர்கள் இளையராஜா சாரோட கச்சேரி ஒரு திருச்சியில் நடக்குது. அது முடிஞ்சு நைட்டு ட்ரெயினில் திரும்பி வராங்க. காலையில் ட்ரெயின் லேட்டாக தான் வருது, 8:30 தான் வீட்டுக்கே போய் சேர்றாங்க. 9:30 கல்யாணம் சார், ராஜா சார் ஸ்டுடியோலேருந்து ஃபோன் வருது. வாங்க, உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு. என்னது, இப்போ தானே வந்தார் சார், அதுக்குள்ளே பாட்டான். ஆமாம், வாங்க. போனால் 10:00 எல்லா மியூசிஷியன்ஸ் கையிலையும் ஸ்கோர் ஷீட் ரெடியாக இருக்குது, பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அமர் சார் வரிகள் எழுதி ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்கார். பாட்டை கற்றுக்கிறாங்க, பாடுறாங்க, ரெக்கார்டிங் முடியுது. 11:30 பாட்டே முடிஞ்சாச்சு. என்ன பாடல் இத்தனை நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க? நண்டு திரைப்படம் மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே, கங்கை அமரன் வரிகள் எழுத உமாரமணன் அவர்கள் பாட, இசைஞானி இளையராஜா அவர்களை நம்பி தாளாட்டிய பாடல். எவ்வளவு அழகான கான்வர்சேஷன்ஸ் இருக்குது தெரியுமா இந்த பாட்டில்? இந்த பாட்டில் எல்லா வாத்தியங்களும் ஒன்றோட ஒன்று பேசும். இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, அதை தவிர இந்த வாத்தியங்கள் நம்மளோடையும் பேசும். முதல்ல தனியாக ஏகாந்தமாக அந்த வீணை நம்மளோட பேசும். அந்த வீணை முடியும் போது கம்ப்ளீட்டாக அதே கல்யாணியை வந்து ஒரு வெஸ்டர்னைஸாக கேட்குற மாதிரி இருக்கும். செல்லவும் ஸ்ட்ரிங்ஸும் தனியாக ஒரு கான்வர்சேஷன் பேசும். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு மஞ்சள் வெயில் அப்படின்னு உள்ளே வருவாங்களே, வெயிலா பனி மாதிரி இருக்கும் உமாரமணனுடைய குரல். அந்த பல்லவியில் அவங்க பூவே, அந்த பூவுக்கும் ஃப்ளூட்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. இந்த சம்பாஷணை இன்டர்லூட்ஸ்ல உச்சத்தை தொடும். தலைவரும் தொண்டர்களும் பேசிப்பாங்க. தலைவர்ங்கிறது சோலோ வயலின், தராடி வாசிக்கிறாங்க. தொண்டர்கள், ஆம தலைவர், தராடி நான் ஒரு ஒரு உற்சாகத்தினால இப்படி பேசுறேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன அழகு அந்த செக்ஷன். அது முடிஞ்ச உடனே வர கான்வர்சேஷன் ஃப்ளூட்டுக்கும் கிட்டாருக்கும் வீணைக்கும். கிட்டாரும் வீணையும் சேர்ந்தா கேட்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு கேளுங்க, ஆமா சேர்ந்து தான் கேட்குது. இத்தனை அழகான சம்பாஷணைகள் முடிஞ்சு அந்த செகண்ட் இன்டர்லூட் முடியும் பொழுது எழுந்து நின்று கைத்தட்டலாம் போல இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மொத்த இடமும். அது முடிஞ்சு அமைதியா அமர் சார் அவர் கவிதையால ஒரு தூரியை போடுவாரு, பொன்னின் தோற்றமும் பூவின் வாசமும் ஒன்றிணைந்த தேகமோ, பிஞ்சு மொழி அமுதமோ, பிள்ளை மொழி குமுதமோன்னு. எவ்வளவு அழகான கவிதை. வாழ்வெல்லாம் நம் நினைவில் அப்படின்னு உமாரமணன் அவர்கள் பாடும்போது நம்மளை யாரோ இப்படி இந்த கையில் இப்படி ஏந்தி இப்படி தாளாட்டுறமே, தாரா லாலா அப்படி இருக்குமே. கட்டி வச்ச தூளில தாயின் சேலை போல உமாரமணன் அவர்களின் குரல், தாங்கும் கயிறு போல கங்கை அமரன் அவர்களின் வரிகள், அதை ஆட்டுதே அந்த அன்பு, அந்த பாசம், அதுதான் ராஜாசாரின் இசை. அப்படி உருவான இந்த பாடல் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போற மஞ்சள் வெயில் மாலை இட்ட பூவே. இந்த பாட்டை இன்னைக்கு பாடுறதுக்கு ரஞ்சனி பரமேஸ்வரன் கொச்சின்ல இருந்து புதுமுகம் அறிமுகம். எனக்கு லிட்டில் மாஸ்டர்ஸில் 9 குழந்தையா மழலையா பாடின அதே ரஞ்சனி ஆண்டி அப்படின்னு அந்த குரல்ல மழலை இருக்கே தவிர பாட்டில் என்ன மெச்சூரிட்டி, என்ன அன்பு, என்ன பாசம். ரஞ்சனி வளர்ந்து இவ்வளோ அழகான பாடகியானது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். வெல்கம் ரஞ்சனி டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. முதல்ல நம்மளோட பேசுகிற வீணை, அதை வாசிக்கிறதுக்கு அஞ்சனி. அடுத்து பேசுறது ஃப்ளூட், அதை வாசிக்கிறதுக்கு செல்வா. அடுத்தது வயலின், அதை வாசிக்கிறதுக்கு ரங்கப்ரியா. அதுக்கு அடுத்தது கிட்டார், அதை வாசிக்கிறதுக்கு நம்ம கார்த்திக். இன்னைக்கு QFR-க்கு ஒரு புது பேஸ் கிட்டாரிஸ்ட் அறிமுகம். மழலையே தாளாட்டு பாடுதுங்கிற மாதிரி சின்ன பையன் சித்தார்த் ஃப்ரம் நியூஜெர்சி. வெல்கம் சித்தார்த் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இவங்களை எல்லாரும் வழி நடத்திட்டு போற தந்தை மாதிரி நம்ம வெங்கட். நெஞ்சில் இன்பம் டக் டக், என்ன நேர்த்தி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மெச்சூரிட்டி. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயமாக்கா அப்படின்னு வியந்து போனார் ஷியாம் பெஞ்சமின். அந்த வியப்பும் பிரம்மாண்டமும் அவர் வாசிப்பில் தெரியும். நான் சொன்னேன் அந்த ப்ரிலியூடு, அந்த செல்லோ அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், அதை கேளுங்க, ஃபுல் ப்ரோக்ராமிங்கை கேளுங்க. எல்லாருக்காகவும் இன்றைக்கி எழுந்து நின்று நீங்கள் நிச்சயமாக கைத்தட்டுவீங்க. இந்த கைத்தட்டல் அப்படியே கொஞ்சம் தொடரட்டும். அதுக்கு காரணம் சிவா தாளாட்டு மாதிரியே இந்த பாட்டை எடிட் பண்ணியிருக்கிற அழகு. ஸோ இன்றைக்கி மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே கேளுங்க, கிறங்குங்க, உறங்குங்க. Thank you.
மேகம் நீர் தரும், பூமி சீர் தரும், தெய்வம் நல்ல பேர் தரும், இன்பப் புனல் ஓடிடும், இன்னிசைகள் பாடிடும். அமர் சார், உங்கள் கவிதைகள்லாம் எடுத்து ஆராய ஆராய பொக்கிஷங்களாக வெளியில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் போல இருக்கே. இந்த மஞ்சள் வயல் மாலையிட்ட பூவே உமாரவணன் பாடி அவங்க மடியில் தலை வச்சு நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பாக்கியம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் உமாரவணனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு இந்த பாடல் நான் போட்டேன். QFR ஃபண்டாஸ்டிக் 400 அப்படின்னு ஒரு பெரிய மிஷனை தைரியமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் இசை ரசிகர்கள் QFR மேலே வச்சிருக்கிற அன்பு, பற்று, பாசம். எங்கள் எல்லாருக்கும், எங்கள் டீமுக்கு, இப்போ நீங்கள் என்னோட புது போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிற அத்தனை மியூசிஷியன்ஸ், இந்த பெரிய ஃபேமிலியில் தவறும் நிறைய பேர் இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சிறந்த இசை விருந்து படைக்கிறதுக்காக ரெடியாக காத்துட்ருக்கோம். வார வாரம் இதே மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு எங்களுக்கு தேவை உங்களுடைய அன்பு, சப்போர்ட், ஆதரவு. நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த பாடல்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம முன்னோர்கள் நம்ம தமிழ் திரை இசையுடைய பெருமையை உலகம் பறைசாற்ற பெருமையாக சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு 1960 போகிறோம். அங்கே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பாடல் பார்க்க போகிறோம். சுஷீல் அம்மா பாடின பாட்டு. நம்ம எல்லாம் ஸ்கூலில், அதாவது என்னோடய வயசு சேர்ந்தவங்கலாம் ஸ்கூலில் இருக்கும்பொழுதோ, எங்களுக்கு முன்னாடி இருக்கும் ஸ்கூலில் இருக்கும்போதோ கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு பாடியிருப்பீங்க, இல்லை ஆடியிருப்பீங்க, இல்லை உங்களை குழந்தைய அந்த பாட்டுக்கு ஆட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு, பாட்டு முழுக்க அழகான அறிவுரைகளும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு. என்ன பாட்டாக இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இப்படியே குளிச்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு அந்த பாட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.